ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேஸ் என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு ட்ரிப்புக்கான பிளானிங் டே தான் இது. இன்றைக்கி வந்து சண்டே, August 12th. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரைடே ஒரு பாய்ஸ் ட்ரிப், பாய்ஸ் இல்லை அங்கிள்ஸா மேன்ஸா எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஒரு ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் வரானா வரலையான்னு தெரியலங்க ட்ரிப்புக்கு, ஆனால் அவனுடைய அண்ணனோட பொண்ணோட கல்யாணத்துக்கு இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதுதான் இன்றைக்கோட வ்ளாகு. போயிட்டு அந்த அவங்களாம் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க நமக்கு தெரியாது. ஸோ நான் எவ்வளோ முடிஞ்சோ ஃபன்னாக வ்ளாக் பண்ண பார்க்குறேன். கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸு ஃபுட்டுலாம் நான் காமிக்கிறேன். அவங்கள யாரெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்களாம் எனக்கு வந்து நான் உள்ள வ்ளாக்குள்ளே கொண்டு வரேன். ஆனால் இன்றைக்கி நான் மெயினாக போயிட்டு ஃபைனலைஸ் பண்ண போகிறோம் யாரெல்லாம் வரான். இப்போதைக்கு 3 பேர் கன்ஃபார்ம் ஆகிருக்கும், நான் அப்புறம் என் ஃப்ரெண்ட் மொய்தீன், அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட் ஸ்டீபால், அதுக்கப்புறம் கிப்ஸூர் எதிர்பார்க்குறோம். ஸோ 4 பேராக தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கிப்ஸூர் தான் நீ கன்ஃபார்ம் பண்ணுறேன், கன்ஃபார்ம் பண்ண போகிறான். அவனுடைய அண்ணனோட பொண்ணு கல்யாணம் தான் போயிட்டுருக்கேன். ஸோ போய்ட்டு அவன் ரொம்ப பிஸியாக இருப்பான். கொஞ்சம் டைம் வச்சு நான் பிடிச்சி வச்சு அந்த கன்ஃபர்மேஷன் கேட்டு நான் வந்து கார் புக் பண்ணிட்டேன். ஏற்கனவே ரூம் நான் புக் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வ்ளாக் வந்து எப்படி இருக்க போகுது, இது ஒரு கல்யாண வ்ளாகாகவும் இருக்கும், அதே மாதிரி எங்கள் அடுத்த ட்ரிப்போட ப்ரிப்பரேஷனாகவும் இருக்கும். ஸோ லெட் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோட போகிறோம், நான் சுபா எல்லாம் வந்து அவங்க அண்ணன் வீட்டில் இருக்காங்க, சுபா பசங்களாம் அவங்க கூட்டிகிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்புறோம். அப்படியே நாங்கள் வழியில் மீட் பண்ணுறோம். ஸோ அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப்படிங்கிறது போக வேண்டியது தான். இங்கே வந்துட்டாங்க, எங்களை கூப்பிட்டுன்னு மேரேஜ் ஹாலில் போயிட்டு அப்படியே பணம் பண்ணலாம். சரிங்களா, ஒய்ஃபும் வந்துட்டாங்க, என் பையன் வந்துட்டு இருக்கான். எல்லாம் எல்லாம் பாருங்கள், ஜெக ஜெக ஜெகன்னு இருக்கு. போலாமா பைக்கில்? வெயில் இருக்குது, வெயில் வாடிடுவாள்லாம் சுபா, வெயிலில் வாடிடுவாளா? ரெபேக்கா நீ பேக்கில் தான் உட்காரணும், செய்யலை பார்த்தீங்களா இப்போ இதுங்க. சரி, இந்த வண்டி நம்மள்ட்ட இல்லை, நம்ம வண்டி அங்கே இருக்குது, ஆனால் நீ பேக்கில் உட்காரணும், அண்ணா தான் ஃப்ரெண்டில் உட்காருவோம். ஓகேவா? இதில் இல்லை அந்த வண்டி. என்ன மீனா? என் பையனை ஸ்மார்ட்டாக வந்துட்டான். போகலாம் போகலாம், லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் மவுண்ட் ரோட் ரீகல் மகால் ரீச் பண்ண போகிறோம். மவுண்ட் ரோட்லேயே எக்மோர், அங்கே போயிட்டு அவங்கள மீட் பண்ணுறேன். வந்தாச்சு, இதுதான் ரீகல் மகால் எக்மோர். ரொம்ப ஃபேமஸான கல்யாணம் மண்டபம் இது, எக்மோர் புதுப்பேட்டில் இருக்க நிறைய பேர் தெரியும். ஆ, உள்ளதான் அண்டா அண்டா. இவர் தான் என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் மொய்தீன், இவரும் டூருக்கு வரேன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார். வாங்க வாங்க, என் விளாகில் உங்களை வர வைக்கிறேன் மொய்தீன். தியான் எங்கள் விளாக்கு நீங்கள் வர வைக்கிறேன், எங்கள் விளாக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. செம்ம வெயில், செம்ம பசி, பந்திக்கு வந்துட்டோம். யாரும் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இல்லை நான் விளாக் எடுத்துன்னு வரத்துக்கு. இங்கே பாருங்கள், சாப்பாட்டுக்குள்ள கறியா இல்லை கறி உள்ள சாப்பாடான்னு தெரியல, அவ்வளோ பீஸு. பிரியாணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல் கட்டு கட்டிட்டு ஐ வில் கம் பேக். சிக்கன் கிரேவி செம்மங்க எல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் அந்த கல்யாணத்தில் பிரியாணி சாப்பிட்டது தான் தெரியும். அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சா, அதனால் விளாக் பண்ணவே தோணலை. ஆக்சுவலாக என்ன நாங்கள் பிளான் பண்ணோன்னா ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பார்த்தா கட்டில் எல்லாமே சொதுப்பிடுச்சு. என்னடா நைட் எஃபெக்டில் பேசினேன்ட்டு திடீர்னு அவங்க வீட்டு கிச்சனையும் சிக்கனையும் காட்டுறானேன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா தமிழ்லேயே நீங்கள் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. இது ஆக்சுவலாக வந்து என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஸ்டைல் சிக்கனு. இது ஏன் இந்த பேர் நான் வச்சேன்னா, இது ஆக்சுவலாக வந்து பேச்சுலர்ஸும் இந்த மாதிரி சமைச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிக்கன் எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன் சொல்லிடுறேன், ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. கண்டிப்பாக தேவை ஒரு குக்கர், சரிங்களா? அப்புறம் ஒரு கடாய், அந்த கடாய் அழுக்கில் இதை காட்ட விரும்பல, கைவிட்டு காட்டுறேன். நான் 1 கிலோ சிக்கன் பண்ண போகிறேன், சரிங்களா? இந்த 1 கிலோ சிக்கனுக்கு இந்த மாதிரி நல்லா மீடியம் சைஸ் வெங்காயம் 4, தக்காளி விற்கிற விலைக்கு லெமனோட சின்னதாகுது. நீங்கள் ரொம்ப பணக்காரலாம் இருந்தால் நீங்கள் 8 தக்காளி போட்டுக்கலாம். 1/2 கப்லேருந்து 1 கப் தயிர் யூஸ் பண்ணிக்க போகிறேன் தக்காளி காம்பன்சேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது இல்லாமல் அவசியமாக போட வேண்டியது மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சள் ஸ்பூன் 2 சிட்டிகை போட்டுங்க. இது ரெண்டும் வந்து டேஸ்ட்டு தான், இது இருந்தாலும் ஓகே இல்லாட்டி ஓகே தான். ஏலக்காய் தூள், அப்புறம் வந்து இந்த இதுனா அது பட்டைத்தூள், இது ரெண்டும் டேஸ்ட் தான். இது மேண்டேட்டரி கிடையாது, ஆப்ஷனல் தான். இது எல்லாமே இது கொஞ்சம் வாசனை கொடுங்க அவ்வளோன்னு தவிர டேஸ்ட் வந்து இதோடு நிறுத்திங்க. சிக்கனு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி, தயிர், குக்கர், அவ்வளோ தான், சரிங்களா? இப்போ என்ன பண்ணோன்னா இது எல்லாத்தையும் தான், இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இப்போ ஆட் பண்ணாதீங்க. மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், கறி எல்லாத்தையும், கறி இல்லை, சாரி கறி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நான் காட்டுறேன். நான் அதான் சொல்லிட்டே செஞ்சால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நான் அப்படியே பண்ணும்போதே காட்டுறேன். அப்படியே நம்ம டூர் பிளானை பற்றி
அதையும் இந்த விளாக்லேயே நான் வந்து நாலேஜ் கிடையாது. எப்பயுமே நான் வந்து டூர் போகிறேன்னா ஒரு நாள் அந்த ப்ரிப்ரேஷன் டேன்னு வைப்பேன். அதுக்காக தான் அந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கல்யாணம்லாம் பார்த்துருப்பீங்க, அதை வெட்டுக்கிறமா நல்லா கொண்டு போக முடியல. அதனால தான் குக்கரி வீடியோட முடிக்கலான்னு பார்க்குறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பாயிண்ட்லாம் செட் பண்ணியிருக்கேன். இது எந்த ஆங்கிளில் தெரியுதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நான் பண்ணுறேன். இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வீட்டில் யாரும் இல்லையா ஹெல்ப் பண்ணுறதுக்கு? இது ஏன் இந்த என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா சமையல் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? நான் நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து வீட்டு சமையலே சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி ருசிகண்ட நாக்காக இருப்பாங்க. திடீர்னு பொண்டாட்டி அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் தாக்கு பிடிக்க முடியும் ஹோட்டலில் வெளியில் சாப்பிட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீட்டு சமையல்லாம் ஓடே ஓடாது. ஸோ அதுக்காக இது நானே கண்டுபிடிச்சுன்னு சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. ஈஸியாக நம்ம சோம்பேறிகளுக்கு உட்காந்துன்னு வதக்கிறது நீ இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணுறது கூட இவ்வளோ மெலிசராக கட் பண்ண அவசியம் இல்லை. அப்படியே பத பதவியோட போட்டலாம் வெங்காயத்தை. எவ்வளோ எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது தான் இந்த சமையல். சரி, அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த ஊருக்கு போகிற கதை, அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த கல்யாணம் முடிஞ்சோடனே அங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த ட்ரிப்புக்கு யாரெல்லாம் வரான்னு சொன்னாங்களோ சோம்பேறிங்க, எல்லா சோம்பேறிங்களும் அந்த கல்யாணத்துக்கு வந்தானுங்க. சரி, அவங்க கூட பேசிவிட்டு என்னென்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் பிளான், காரில் போகலாம், கார் புக் பண்ணிட்டேன், ஃபன் பண்ணலாம், தேனிக்கு போகலாம், கொடைக்கானல் பக்கம் தான் தேனி இருக்குது, எல்லாமே பிளான் பக்காவாக பண்ணிடுச்சு. பக்காவாக பண்ணல, நான் மட்டும் என் மனசில் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்ககிட்டலாம் அப்ரூவ் வாங்கிட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட்டா சரி ஏதோ இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினச்சினுக்கும் போது என் ஃப்ரெண்டு மொய்தீனே வந்தோன்னு காமிச்சு மொய்தீன் அவன் பையன்தியான். சரி எங்கடா அவனுங்கன்னு பார்த்தா காணும். அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஸ்ரீபால் அவன் மட்டும்தான் தெய்வம் மாதிரி, அவன் மட்டும்தான் இப்போ வரான். எங்களுக்கு உங்களுக்கே ஓப்பன் பண்ணிட்டேன். வெங்காயம் போட்டாச்சு, அத்தை தக்காளி, எட்டு தக்காளிங்க. இது ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால தான் தெரியுதா, ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால தான் நான் வந்து எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொரு தக்காளி இருக்குது. ஆனால் இது ஒரு மீடியம் சைஸ் தக்காளினா இது ஒரு நாலு தக்காளி ஈடாகுமா, நாலு அஞ்சு. அது பார்த்தா நான் வந்து தயிர் எடுத்துக்கினேன், ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அப்புறம் கதைக்கு வரலாம். இப்போ என்னாச்சு கதைனா, அப்படியே பாருங்கள் தான் இது மாதிரிலாம் நான் விட மாட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னா சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்தோடனே கேட்டேன், மொய்தீனே என்னடா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா, ஏ எத்தனாட்டா டிஸ்கஸ் பண்ணுறது போகலான்ட்டான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு அந்த தேர்றேன் ஆளை காணும் எங்கடா. அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு ஸ்ரீபால் வந்து லேட்டாக வந்தான். இன்றைக்கி நான் பார்ப்பீங்க, நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள், ஏன்னா இன்றைக்கி தான் நாங்கள் ஊருக்கு போகிறோம். டுடே இஸ் த ஜேர்னி டே, அது எல்லாமே சொல்கிறோம் உங்கள் விளாகில் பார்த்து ஆளை காணும். அப்புறம் இன்னொருத்தருங்க கிப்ஸுன்னு சொல்லிட்டு அவனும் வரான்னா, அவன் தான் அவனுடைய அண்ணனோட பொண்ணோட கல்யாணத்தை தான் நாங்கள் போனோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன சரி டிஸ்கஸ் எனக்கு ஞாபகம் விளாக் பண்ண ஞாபகம் வந்து எங்கள் பசங்க பார்த்தா மொய்தீன் ஃபோன் ஆச்சா வீட்டுக்கு போயிட்டான்றான். டா பாதிங்களா, என்னடா இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சோமே, நம்ம விளாக் ஒன்று ஒப்பேற்றலான்னு நினச்சோமே, ஒரு வீடியோ நினச்சா எல்லாம் சொதப்பிட்டு மொய்தீன் ஊருக்கு வீட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் கிப்சூர் வந்தான். கிப்சூர் வந்து தீர்க்கமாக சொல்லிட்டான், இல்லைடா ஏன்னா அவன் ஒய்ஃபுக்கு ஏதோ எக்ஸாமா, அதுக்கப்புறம் அவன் அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்காக நிறையா லீவ் எடுத்துட்டேன்டா அண்ணனை கண். ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னா நாங்கள் நேற்றே கிளம்பியிருப்போம் ஃப்ரைடேவே. இவங்க யாருமே வராதுட்டு வராதனால நானும் ஸ்ரீபாலும் மட்டும் எங்கே போகிறோம், கொடைக்கானலுக்கு மட்டும் போகிறோம். அவங்களாம் வந்திருந்தாங்கன்னா தேனிக்கு போயிருப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விளாக் பார்த்துருப்பீங்கள, நான் என் ஒய்ஃபு அதே பெல்ட் தான், அதே மாதிரி தேனி ஒரு நாள் அங்கே கும்பகர ஃபால்ஸு சுருளி ஃபால்ஸு அதெல்லாம் போயிட்டு அப்படியே ஈவினிங்காக, அதாவது நேற்று நேற்று நைட்டு கிளம்பிட்டு இன்றைக்கி சாட்டர்டே இன்றைக்கி ஃபுல்லாக தேனி சுற்றிட்டு இன்றைக்கி ஈவினிங்காக கொடைக்கானல் ஏறுற மாதிரி பிளான். இந்த பசங்களுக்கு சொதப்பதுனால எங்களால் அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடில. ஸோ என்ன பண்ணிட்டோம், மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணோம், ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அப்புறம் ஸ்ரீபாலும் மோஜிட்ட கேட்டான், அவனும் வந்து பிடி கொடுத்து பேசலை. சரி எல்லாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. நாங்களே இந்த 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 டூரை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக பிளான் பண்ணுறோம். ஏன் மூணு வருஷமானா ஃபேமிலி இல்லாமல் வெறும் பாய்ஸ் பாய்ஸ் அங்கிள்ஸா அது நடக்குமா சொல்லுங்கள். ஒரு ஃபேமிலி மேலே கல்யாணம் ஆகிட்டாலே பொண்டாட்டிங்களை குழந்தைங்களை விட்டு போகிறது வந்து ஒரு மிராக்கிள் தான். அந்த மிராக்கிளை நாங்கள் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதம் மூணு மாதமாக பிளான் பண்ணுற பார்த்துங்க. ஒரு வருஷம் வச்சேன், அத்தனை மாதம் கிளம்புறோண்டா அப்படின்னு முடிவு பண்ணுவோம். நடக்காது 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 நடக்காது. ஃபைனலாக கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் வீடியோ பண்ணுறதே இந்த இந்த பாய்ஸ்க்காக தான், பாய்ஸில் அந்த அங்கிள்ஸ்க்காக தான். கொஞ்சம் சமையலில் கான்சன்ட்ரேட் பண்ணோம் சரிங்களா. வெங்காயத்தை கடை அரைஞ்சாச்சு. அடுத்தது ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போடலாமா, சும்மா சிட்டிக்கு போட சொன்னாங்க, நிறையா போடணும் தப்பு கிடையாது. அப்புறம் வந்து சரிங்களா, மூணு வருஷமாக பிளான் பண்ணி இன்றைக்கி தான் அது நடக்குது. எப்படி நடக்குது, வெறும் டூ மேக்ஸ்
வெறும் 2 மேன்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 5 மேன்ஸாக போகலான்னு நினச்சோம், கடைசியாக 2 மேன்ஸாக போகிறோம். 2 மேன்ஸாக ஒன்று சரிங்க, கடைசியாக 2 மேன்ஸாக போகிறோம். அவ்வளோதான், உப்பேற்ற முடிஞ்சுது. ஆனால் இந்த விலாகை நான் அப்படி எடுக்க போகிறேன், அப்படி எடுத்து இன்கேஸ் என் நண்பர்களை பார்த்தாங்கன்னா, சே இவங்க ரெண்டு பேர் போய் இவ்வளோ என்ஜாய் பண்ணாங்களே, இந்த ட்ரிப்பை நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ணி அடுத்த ட்ரிப்பை அவனுங்களே பிளான் பண்ணி எங்களை கூப்பிட்டு போகணும் அந்த மாதிரி எங்களை வெறுப்பேற்றணும். அதாங்க டார்கெட்டு, என்ன நடக்க போகுது தெரில. போட்டேங்க வெங்காயம் போட்டேன், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் சரிங்களா, மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ 3 இது மட்டும் நான் போடல, ஏன்னா சிக்கன் வந்து சட்டுன்னு குழஞ்சிரும், குக்கரில் அதை போடக்கூடாது. தயிர் வந்து வதக்கும் போது நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம், நான் இதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் 1 கிலோ சிக்கனுக்கு சரிங்களா. அப்புறம் ஒரு தண்ணி சரிங்களா, அப்புறம் வந்து உப்பு, உப்பு தேவையான அளவு. இந்த உப்பில் தான் நான் பெரிய மைனஸ் பாயிண்ட்டு, திடீர்னு அதிகமாக போட்டுருவேன். மூடிட்டு நல்லா குழையாக வேகிற அளவுக்கு எத்தனை விசில் போடலாம், நான் ஒரு 4 விசில் வரேண்ணே. நான் கதையை வதக்கும் போது கன்டினியூ பண்ணிட்டா, இது 4 விசில் வந்துன்னு நான் கன்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 4 விசில் விட்டுங்க குக்கரில் சரிங்களா. 4 விசில் விட்டிங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி சும்மா குழகுழகுழன்னு வெந்துடும். ஸோ நம்ம அந்த வதக்கிற டைமை சேவ் பண்ணலாம். ஓகே, குக்கர் 4 விசில், விசில் போக போயிடுச்சா பாருங்கள், போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆஹா, நல்லா வெந்துருச்சு, சூப்பர், செம வாசனை, ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இதை வந்து அப்படியே கடாயில் மாற்றி வதக்க வேண்டியது தான். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்மெல்லுக்காக, அதுக்காக தான் இந்த சின்ன கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணி இருக்குது. ஐயோ தண்ணி நிறையா இருக்குது. ஒரு 2 துண்டு பட்டை, கொஞ்சோண்டு ஏலக்காய், அந்த வாசனைக்காக கொஞ்சம் சோம்பு, இதை நான் ஆட் பண்ண போகிறேன் இதில் சரிங்களா. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு லைட்டாக வதக்க வேண்டியது, தீயாமல் பார்த்துங்க. இதை அப்படியே அந்த இந்த இதில் மிக்ஸ் பண்ணி கறியை போட்டு கடையில் போட்டு வதக்க வேண்டியதாங்க. இந்த வேக வச்ச வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவை கடையில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கறி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். தயிர் உடனே ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் இது வதங்கினோடனே நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒரு 1/2 ஹவர் வதங்கினா சூப்பராக ரெடி ஆகிடும். தயிரை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை ஆட் பண்ணுங்கள், காட்டுறேன் சரிங்களா. அவ்வளோதாங்க, இப்போ என் கதை ட்ரிப்போட கதையும் முடிய போகுது. முடியுதான் என்ன, ஸ்டார்ட் ஆக போகுது எங்கள் ட்ரிப்பு. ஆனால் கதை முடிய போகுது, ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து 2 பேர் தான் போகிறோம், கொடைக்கானல் மட்டும்தான் போகிறோம், ரெஸ்ட் எடுக்க தான் போகிறோம். நிறையா ஆஃபீஸ் ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு 2 டேஸ் எங்களை நாங்களே ஆஸ்வாசிங்னா சொல்கிறது தெரியல, எங்களையே நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால தான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணி வெற்றிகரமாக எக்ஸிக்யூட் பண்ணி விளாக் பண்ணி போட்டு அடுத்த வருஷம் என்னுடைய மற்ற நண்பர்களையும் கூப்பிட்டு போகணும் ஆசைப்பட்றேன். டூர் பிளானு இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம இப்போ இதில் புக் பண்ணி முடிச்சுட்டு இறக்கும் போது கொஞ்சோண்டு பேப்பர் மேட் ஆட் பண்ணிங்க, உப்பு செக் பண்ணிங்க, அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளில் ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா சிக்கன் இன்னும் 1/2 ஹவர் ரெடி ஆகிடும். அப்படியே போட்டு மறந்துட்டு போயிடாதீங்க, அப்பப்போ வந்து இப்படி கொஞ்சம் கிண்டி விட்டுங்க, அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும். நம்ம மேன்ஸ் இல்லையா, மறந்துடுவோம் சில டைமில். நானும் பாருங்கள் இப்போ யூடியூப் பார்த்துனே மறந்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் அப்புறம் வந்து கொஞ்சம் 10 நிமிஷம் இல்லை 5 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுங்க. ஓகே, இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணுற நேரம் வந்தாச்சு. ஆக்சுவலாக இது வந்து வதங்குது பார்த்தீங்கன்னா, தயிர் ஆட் பண்ணியாச்சு 1 கப் தயிர் தக்காளிக்காக. வதங்குது பார்த்தினா நல்லா சுண்ணுங்க, அவ்வளோதான். இது நான் டைம்லாம் சொல்ல விரும்பல, அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்க அடுப்பு அதுக்கேற்ற மாதிரி இது வதங்கும். எவ்வளோ நேரம் எடுக்குதோ அந்த மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா அப்படியே திக்காக ஒரு எப்படி கிரேவியாக சொல்கிற செமி கிரேவி மாதிரி வந்தோன்னே பெப்பரை போட்டு ஆஃப் பண்ணி இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க, செஞ்சாச்சுங்க. சில பேருக்கு பெப்பர் தேவைப்பட்டுச்சுன்னா பெப்பர் போடுங்க, நான் பெப்பர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா மிகையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அட்டகாச டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஒரு செமி கிரேவி கொஞ்சம் தனியாக தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் சாம்பார் எதுவும் தனியாக எதுவும் இனி சாப்பாடுக்கு எதுவும் பண்ணல. ஸோ அதனால் இதே நான் கிரேவியை சாப்பாடுக்கு ஊற்றிக்க போகிறேன். என்னுடைய ப்ரௌன் ரைஸை நடுப்பில் போட்டேன். ஸோ ப்ரௌன் ரைஸ் அந்த கேரளா ரைஸ் இருக்கு இல்லையா, அதுவும் சிக்கன் கிரேவி, சிக்கன் செமி கிரேவின்னா சொல்லலாம், செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. நான் சாப்பிடும்போது உங்களுக்கு மீட் பண்ணுறேன். நம்ம சூப்பராக வந்து என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஸ்டைல் சிக்கன் ரெடி, ப்ரௌன் ரைஸ் சிக்கன், செம்ம சூப்பர் இன்க்ரீடியன்ஸு சரிங்களா. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா.
மிகப்பெரிய சொல்லுங்கள், செம்ம அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து ஈவினிங் பர்வீன் ட்ராவல்ஸ் பஸ்ஸில் தான் போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சி யூ அனதர் கிரேட் வீடியோ. ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்னும் ஈவினிங் மீட் பண்ணுவேன், ஆனால் என் வீடியோஸ் கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும். சரிங்களா, பாருங்க. சாப்பிடுறேன். Bye-bye.